தெரியும், எந்த வழியில் இன்றைக்கி நீ இருக்கியோ அதை வார்த்தையால் சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இன்றைக்கி நீ இவ்வளோ தனிமையில் இருக்க, வழியில் துடிச்சிட்ருக்க, அதுவும் அவங்களுக்காக, யார் வேறு யாருக்காகவோ உன்னை விட்டுட்டு போனவங்களோ அவங்களுக்காக கொஞ்சம் யோசி. யாருக்காக நீ உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட பார்க்கலையோ, உன்னோட கரியர் பற்றி மதிக்கலையோ, எல்லா டைம்லேயும் உன்னை விட அவங்களுக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தியோ, அந்த பர்சன் உன்னை டிசர்வே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக நீ டிப்ரெஸ்ட் ஆகிட்ருக்கியா? எது வரைக்கும், எது வரைக்கும் நீ உன்னோட லைஃப்பை இப்படியே வாழப்போகிற? அவங்க வரத்துக்கு முன்னாடியும் நீ உன் லைஃப்பில் சந்தோஷமாக தானே இருந்த? அப்படின்னா இப்போ அவங்க இல்லாதப்போ உன்னால் ஏன் உன் லைஃப்பை வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன்? நீ ஜஸ்ட் இவ்வளோ புரிஞ்சுக்கோ, அவங்க உன்னோட லைஃப்பில் ஒரு சின்ன சாப்டராக தான் இருந்தாங்க. எங்கள் எல்லா லெசன்ஸும் கம்ப்ளீட் ஆகாது, சில ஸ்டோரி பாதிலேயே முடிஞ்சிடும். ஆ, ஒத்துக்கிறேன், இப்போ உனக்கு அவங்களோட நினைவுகள் அதிகமாகவே வரும். ஆனால் நீ உன்னை டீமோட்டிவேட் பண்ணிக்காத. அதனால தான் போது நிறுத்து, ரொம்ப அழுதுட்ட அவங்களுக்காக. அவங்க உன்னை கொஞ்சம் கூட டிசர்வ் பண்ண மாட்டாங்க. அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஆனால் உனக்கு நீ டைம் கொடு, எல்லாமே பொறுமையாக தானே சரியாயிடும். ஸோ எப்போவுமே அடுத்தவங்களோட தப்பாக உன் மேலே போட்டுக்கிறத முதல் நிறுத்து. கொஞ்சம் அக்கப்பக்கம் பாரு, எது இருக்கணுமோ அது கண்டிப்பாக இருக்கும், எது போகணுமோ நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நிறுத்த முடியாது. ஸோ இனிமேல் நீ உனக்காக, உன்னோட ஹாப்பினஸை ஜென்யூனாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்காக சந்தோஷமாக வாழ்.